அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே, மேஷராசி என்பர்களே, ஜூன் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். சோ ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாவது வீட்டில் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். அப்போ ராசிநாதன் நாலாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல மூன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் இரண்டாவது வீட்டிலே தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு இணைந்து. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தனயோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் மேஷராசி நேயர்களே. ஏன்னா இரண்டு கூடியவனும் மூணு கூடியவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் குருவுடைய அதிசாரம் ராபஸ்தானத்தில் குரு, அதே போல சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து வக்ரகதி பெற்று உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாக்யஸ்தானத்தை நோக்கிய பயணம். அப்போ தொழில் துறை வேண்டுமானால் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், தொழில் வேண்டுமானால் பிசினஸ் வேண்டுமானால் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாமே தவிர, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் மிதமானதாக இருக்கும். நார்மலா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் ப்ராஃபிட் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில போட்டிகள் மிகுந்ததாக இருக்கும், அதிக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அல்லது அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும், அதிகமா ஓட வேண்டியது இருக்கும் மேஷராசி அன்பர்களே. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி வக்ரகதி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஃபேக்டரி ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் டெக்ஸ்டைல், அதே போல அந்த ஃபண்டு சம்பந்தப்பட்ட ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் சம்பந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில இந்த ஜூன் மாதம் உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி வக்ரகதி பெற்றிருப்பதனாலே மிதமான பிசினஸ் இருக்கும். வெரி நார்மலான பிசினஸ் என்ன உண்டோ, நார்மல் ப்ராஃபிட் என்ன உண்டோ அதுக்கு ஏற்பத்தான் பிசினஸ் இருக்கும் மேஷராசி என்பர்களே. சரி, அதே போல மேஷராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், ஏன்னா இது நாள் வரையில் நாலாவது வீட்டை பார்த்திருந்த சனி பகவான் இப்போ ஒருபடி மேலேறி மூன்றாவது பாவத்தை பார்க்கிறார். அப்போ அப்படி பார்க்கின்ற வக்ரகதி வக்ர பார்வை பார்க்கின்ற பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மேஷராசி நேயர்களே. சனியுடைய வக்ரகதி பார்வையினாலே உங்களுடைய கடன் சுமைகள் அல்லது தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள் இவங்கெல்லாம் கூட தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மேஷராசி என்பர்களே. பொதுவாகவே மேஷராசி என்பர்களுக்கு தொழில் போட்டிகளாகட்டும் தொழில் எதிரிகளாகட்டும் எந்த விதமான எதிர்ப்புகளாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து எழுந்து வருவது மிக சர்வசாதாரண விஷயம், ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த காலகட்டம் ஜூன் மாசத்தை பொறுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணணும் மேஷராசி நேயர்களே. கடன் சுமைகள் எப்படி சாமி இருக்கும், கடன் பிரச்சனைகள் எப்படி சாமி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள், கடன் அந்த நீங்க ஏதாவது ஒரு இடத்த விற்கிறதுக்காக ட்ரை பண்ணி அந்த இடத்த கொண்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அதே போல கடன் சுமைகள் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி நேயர்களே. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு கல்வி கல்விக்காக வெளிநாட்டுக்கு போக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்பாகட்டும் தொழில் அமைப்புகளாகட்டும் இதெல்லாம் அப்ராட் பிசினஸ் ஆகட்டும்
டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமா மேஷராசினியர்களை இந்த தொழில் அனைத்தும் வேலைவாய்ப்புகளாகட்டும் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷராசி அன்பர்களே, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பர்ஃபெக்டான ப்ரொடிக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் இந்த ஜூன் மாதம் ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதே போல 11ல் இருக்கக்கூடிய குரு, குருவும் செவ்வாயும் 6-8 அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அரசியலை பொறுத்தவரையிலே, அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் செலவீனங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவை விட செலவுகள் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுது. அரசியல்வாதிகள் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேஷராசி நேயர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களே இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். என்னதான் ட்ரபுள்ஸ், லாக்டவுன், அது மாதிரிலாம் சுற்றி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி மேஷராசி அன்பர்களாக இருப்பீர்கள். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய தடைகள் விலகக்கூடியதாகவும், அல்லது உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும், உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த ஜூன் மாதம் அமையும். மேஷராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மீட்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாதமாகவே அமைகிறது. பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய செய்ய தொழில் லாபங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கான ஒப்பந்தங்களை கையெழுத்துவதற்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். மேஷராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி இருக்கிறதுனால மனசில் இருந்து வரக்கூடிய பயம், மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், இதெல்லாம் அவ்வளோ பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்தி வரும், மன அழுத்தத்தை டிப்ரெஷன் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. ஸோ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள், அல்லது மனசில் பயம், இடுதோஷங்கள் சம்பந்தமான பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பர்த் சாட்டை, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு காண்பித்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். மேஷராசி நண்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம் எப்படி இருக்கும், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணங்கள், எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் இருக்கும். சார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் ரிஷபத்திற்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலும், இரண்டாம் அதிபதி உங்களுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். சோ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இரண்டு கூடியவனும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக புதனை எடுத்துக்கிட்டாலும் பெருமாள் மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியவர், இங்கே சுக்கிரனை எடுத்துக்கொண்டாலும் மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியவர். அப்ப இருவருமே மகாவிஷ்ணுவின் சொரூபமாக விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் பரிவர்த்தனை யோகம் பெறுவது என்பது இந்த ஜூன் மாசத்துல நடக்கிறதுனால நிச்சயமா ரிஷபராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக அமைய இருக்கின்றது. ரிஷபராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்யும் போதுல உங்க ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், அது ஒரு பெரிய சப்போர்ட்டா உங்களுக்கு இந்த மாதம் அமையும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு தனியா கடை வச்சு நடத்த, ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் ஃபண்டு சம்பந்தப்பட்டது, ஃபண்டர் சம்பந்தப்பட்டது, கமிஷன் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, டாக்டர்ஸ், ஆடிட்டர் சம்பந்தப்பட்டது, அப்போ நீங்க எந்த கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், எனி ஒன்.
சோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் ரிஷபராசி நேயர்களே. தொழில்துறை சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய அன்றாட பிஸ்னஸ் இருக்கு அது வந்து நல்லா பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரொட்டேஷன் தான் சாமி, எனக்கு எல்லாம் ரொட்டேஷன் இருந்தது அப்படின்னாக்கா என்னுடைய இஎம்ஐ கட்டுறதாகட்டும் இல்லை புதுசாக ஒரு ஆர்டரை எடுத்து பண்ணுறதாகட்டும் எல்லாமே எனக்கு ஈஸியாக முடியும், என்னுடைய ரொட்டேஷன் மெயினாக இல்லாமல் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மாதம் ஜூன் மாதம் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் இதுதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது ரிஷபராசி நேயர்கள். இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், நான் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன், என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ரிஷபராசினியர்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. பொதுவாக ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகளாக இருக்கும், கடன் கொடுத்தவங்க அல்லது வாங்கினவங்க அல்லது அவங்க அந்த வட்டி கேட்கறது அந்த மாதிரி ட்ரபிள்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ரிஷபராசினியர்கள் தங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்த விற்று கொடுக்கலாமா அல்லது எதை கொண்டு இந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களும் அதிகம் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னுடைய சக்தியை மீறி தான் சாமி கிரகம் செயல்படுது, என்னால் எதுவும் செயல்பட முடியவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரிஷபராசி அன்பர்களுடைய சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தொழில் போட்டிகள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் எதிரிகள் இவங்க சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்கு கேசஸ் இருக்குமே ஆனால் கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட இந்த மாசத்துல உங்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் அதெல்லாம் நீங்க எதிர்த்து சந்திச்சு அதை நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. இப்ப வம்பு வழக்குகளெல்லாம் வெற்றியை தேடி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, நீங்க எந்த வேலை, ஏதாவது தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ அல்லது ஒரு ஹையர் லெவல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க, ஒரு சிஇஓ ரேங்க்ல இருக்கிறவங்களையோ ஒரு சீஃப் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும், இதுதான் உண்மை. அப்போ செய்யற வேலையில கவனமா இருக்கணும், உங்களுக்கு மேல் கீழ் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும், நமக்கு கீழே தானே வேலை செய்யற அவையினால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது ரிஷபராசி நேயர்களே. அப்போ மேலதிகாரிகளையும் கீழிருக்கக்கூடிய நபர்களையும் அனுசரித்து சென்றாதான் உங்களால இந்த மாசத்தை வேலையை நிம்மதியா ஓட்ட முடியும். சரி, எனக்கு புதிய வேலை கிடைக்குமா, நான் வேலையே இல்லாம இருந்துட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போவேனா, எனக்கு வேலை போயிடுது சாமி, நான் ஒரு 3 மாசமா வீட்டுல இருக்கு, எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும், போக்குவரத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என சனியும் ராகுவும் இணைகிறார்கள். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியத்தினால இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நீங்க உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க, அந்த ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும், உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம், உண்மையான மருத்துவர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போல ரிஷபராசிக்கு மனசுல இருந்து வரக்கூடிய வெளியில சொல்ல முடியாத ப்ராப்ளம், அது அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாது, இல்லாது மந்திர மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இடுதோஷங்கள் வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம்.
ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து இருக்குமே ஆனால் இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளாக கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் அந்த மாதிரியான மறைமுக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ரிஷப ராசி நேயர்களே, அதே போல உங்க மனசுல இருந்து வரக்கூடிய பயம் அல்லது மனசுல இருந்து வரக்கூடிய சந்தேகங்கள் இடர்பாடுகள் ஒரு கலக்கம் குழப்பம் மனக்குழப்பம் கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல வாய்ப்பை பெற்று தருகிறது. ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு பத்து குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, பத்தில் இருக்கக்கூடிய குருவால நிச்சயமா ரிஷபராசி நேயர்களுக்கு செய்தி தொழிலாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் இந்த இரண்டு இடங்களிலும் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் கட்டாயம் குறையும். சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் சமுதாயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலை சார்ந்தவர்கள் அந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் பெற்றவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷபராசியாக இருப்பீர்களே. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஜூன் மாதம் நிறைவானதையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அதே போலதாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ஏழு இருக்கக்கூடிய கேது, ஆனால் அந்த இதுவரையில் சனியுடைய தொடர்பு சனிக்கேது தொடர்பு இருந்தது, அந்த சனிக்கேது தொடர்பு விலகிவிட்டது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஜூன் மாதம் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் உண்டு. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே இது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த லாக்டவுன்லாம் போட்டுருக்காங்க. திரும்பவும் பொதுவாக மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில்துறை வர்த்தகம் மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவாக மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் மற்றவங்களுடைய பதிவுக்கும் என்னுடைய பதிவுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடு இருக்கும்னா என்ன உண்மையோ அது அப்படியே உங்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா என்னுடைய குருநாதர் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. உண்மையை மறைச்சி ஒரு விருப்பத்துக்காக ஒரு பொய்யை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்கோ அது அப்படியே உண்மையை சொல்லுகின்ற பொழுதுதான் அது ஜாதகருக்கு நன்மையை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதம் தொடர்ந்து உங்கள் தொழிலாகட்டும் தொழில்துறையாகட்டும் வர்த்தகமாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார், ஆனால் அது வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார், யோகத்தை பெற்றிருக்கிறார். அதனால தொழில்துறையில சிறப்பானதாகவே இருக்கும், தொழில குறைவுகள் இருக்காது, வருமானங்கள் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையில இந்த ஜூன் மாதம் தொழில் சிறப்பா இருக்கும், தொழில வருமானங்கள் இருக்கும், அன்றாடம் டெய்லி பிசினஸ் இருக்கு, அந்த டெய்லி பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம் மிதுன ராசிக்கு நன்மை நடக்குது, ஆனா இது உங்களுக்கு நடக்குதா? ஏன்னா எனக்கு நடக்கலையே சாமி, எனக்கு மாறுபடுது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பொதுவான மிதுன ராசி அன்பர்களுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்றிருப்பதனாலே, அதே போல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிச்சார குரு மெயினா உங்களுக்கு ப்ராப்ளம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அஷ்டம சனி வக்ரகதியில இருக்கு. அப்ப நீங்க எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும் என்பதுதான் உண்மை. மிதுன ராசி என்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா, ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸா இருக்கலாம், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் ஃபண்டர்ஸ், உங்க தொழில இருந்து வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் அதிகாரிகளுடைய தொந்தரவா இருக்கலாம், அரசாங்க தொந்தரவா இருக்கலாம், டாக்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், ப்ராடக்டோட ப்ராப்ளமா இருக்கலாம், ஓகேவா, இல்ல வெளியில சொல்ல முடியாத இன்னும் சில விஷயங்களா இருக்கலாம், அரசாங்கம் தொந்தரவு, டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, ரைட் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு இடர்பாடுகள் நிறைந்ததாகவே இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் மிதுன ராசி என்பர்களே, புதனும் சுக்கிரனும் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று
அதே சமயத்தில் எட்டுக்குடையவன் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினாலே உங்க செய்தொழில அல்லது உங்களுடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரபுள்ஸ் ஸ்ட்ரகிளிங் இதெல்லாம் விலகுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி நேயர்களே. ஸ்ட்ரகிளிங்லாம் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஆனால் அதே சமயம் மறைமுகமான எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இழுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது அல்லது மந்திர மாந்திரிகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மிதுன ராசி அன்பர்களே. தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அது நீங்க அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், இல்ல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி நண்பர்களே நீண்ட நாட்களாக உங்க வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனை, இல்ல திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை. நல்லா தான் சாமி போயிட்டு வந்து திடீர்னு இந்த மாசம் கூப்பிட்டாங்க, நீங்க வந்து லெட்டர் கொடுத்துருங்க அடுத்த மாசம் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. நல்லாதான் சாமி போயிட்டு வந்து இப்படி திடீர்னு மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ செய்யாத, நீ கொஞ்சம் இப்ப நீ சாதாரணமா இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே நேம் ஒரு எனக்கு ஒரு ஷேமா போயிடுச்சு, என்னோட நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திடீரென்று எப்போ இந்த மே மாசத்திலிருந்து அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு தலைகுனிவு அல்லது ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள், அப்ப இதிலிருந்து விலக்கு கிடைக்குமா, இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அதுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜூன் மாசத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலதாங்க அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்களுடைய பேர் புகழ் அது வெளிவருவதற்காகவும் உங்களுடைய பேர்புகளுக்கு நல்ல மேலும் பெருமை சேர்ப்பதாகவும் இந்த ஜூன் மாதம் அமைகிறது. அதே போல நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களே முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து செயல்பட வேண்டும். பொதுவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க சரிபார்த்துக்கிறது சிறப்பு. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறது அல்லது புது வேலை வாய்ப்புக்கான வருமானத்துக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவி செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போல மிதுன ராசி அன்பர்களே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இந்த நேஷனல் ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் இந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, போர்வெல், டிப்பர் லாரிஸ், ஜேசிபி இதெல்லாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ பூமிக்காரனாக விளங்கக்கூடிய 11 அதிபதி லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடியவன் உங்க வீட்டுக்கு 2 வீட்டில் தனஸ்தானத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும், ஸ்ட்ராங்கான பிசினஸா இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து சேரும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்காக கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் சிறப்பை தரும். அதே போல குறிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் ஒரு காதல் தோல்வியா இருக்கலாம், அது மாதிரி ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரி பண்ணிக்க வேண்டிய அவசியமான மாதம், சரி பண்ணிக்க கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. இருந்த கடக ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்
இந்த ஜூன் மாத ராசி பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் வக்கரகதி பெற்றிருக்கிறார். அதே போல ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அங்கே அதிசாரம் பெற்று எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பத்துக்குடையவன் உங்க ராசியிலே இருக்கிறார். இதுதான் கிரக அமைப்பு. அப்ப பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவன் கடகத்துக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் கடக ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே, கடக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரை, ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கோல்டு பிசினஸா இருக்கலாம், ஹோல்சேல் பிசினஸா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், ஃபேக்டரியா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது. ஸோ நீங்க சுய தொழில் செய்யக்கூடிய தனிப்பட்ட தொழில் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், தொழில் பிசினஸ் பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே. ஏன்னா ராசிநாதன் பத்துக்குடையவன் உங்க கடகத்திலேயே அமர்ந்திருக்கிறார். தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்லா மேம்படும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். கடகராசினியர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கடகராசினியர்களே, இன்னொரு விஷயத்தையும் நீங்க பெருசா நினைச்சுக்கணும், மனசுல நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மற்றபடி தொழில் எதிரிகளோ, தொழில் போட்டிகளோ, அக்கம்பக்கத்து பிரச்சனையோ, வம்பு வழக்குகள், கேஸு, ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிருவீங்க. தொழில் போட்டிகள் கண்டிப்பா கடகராசிக்கு இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு பெரிய ட்ரபுளா நீங்க சமாளிக்க முடியாத ஒரு விஷயமாக இருப்பது கடன் பிரச்சனைகள் தான். அந்த கடன் சுமைகள் கூட இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. ஏன்னா குருவுடைய அதிசாரம் ஒரு ஆறு எட்டா மறைஞ்சாலும் ஆறு கூடையவன் எட்டுல மறைஞ்சிருக்காரு, ஒன்பது கூடையவன் அதிசாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய கடன் சுமைகள் கொஞ்சமாவது கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், நிச்சயமா கடகராசினுடைய கடன் சுமைகள் இந்த மாதம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு உரிய பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் கடகராசி என்பவர்கள் மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது வம்பு வழக்கில் போய் நீங்க மாட்டிக்கொள்வதற்கு சமமானதாக இருக்கும். ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு, உங்களை கொண்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனையில சிக்க வச்சுட்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக கோபப்படுவது, தேவையில்லாம வார்த்தைகளை விடுவது, அதெல்லாம் கூட தவிர்க்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. அதே போல வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர், ஆறு மாசமாவது, மூணு மாசமாவது நான் வேலைக்கே போகல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே போல நான் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி, எனக்கு வேலை செய்யற இடத்துல ட்ரபிளிங் ட்ரபிள்ஸா இருக்கு, ஹையர் ஆபீசருடைய ப்ரெஷர் இருக்கு, அல்ல எனக்கு வந்து கையெழுத்து போட சொல்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க, என பணம் கொடுக்க சொல்றாங்க, என தப்பு பண்ண சொல்றாங்க, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. ஏன்னா கடகராசினியர்களே, நீங்க அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், இல்ல வந்து பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு சிஇஓ இருக்கீங்க, இல்ல அதுக்கு மேல ஒரு ரேங்க்ல இருக்கீங்க பிரைவேட்ல, அல்லது இந்த பக்கம் வந்து சீஃப் செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கீங்க, அப்போ நீங்க தான் சைன் பண்ணணும் ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு, ஆனா பைசா இன்னொருத்தர் எட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பை தரும் கடகராசினியர்களே. ஆனாலுமே கூட அரசாங்கத்துடைய தொடர்பு, அரசியல் தொடர்பு நிச்சயமாக அந்த அதிகாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அந்த மகிழ்ச்சி
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல பூமி சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸு, பிளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து, நேஷனல் ஹைவேஸ் அதெல்லாம் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அந்த ஜேசிபி இயந்திரங்கள், டிப்பர் லாரிஸ், போர்வெல், இந்த மாதிரிலாம் பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே கூட இந்த கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். காரணம்னா, பூமிக்காரர்களாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து ஐந்தாம் பாவமாகிய தன்னுடைய சுய வீட்டுக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை அவர் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார் பூமிக்காரகன். ஆகையினால இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுடைய தொழில் மேம்படும். நீங்க டெண்டர் பிசினஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்க சைன் பண்ணலாம், நியூ ப்ராஜெக்டை நீங்க கையில் எடுக்கலாம், உங்களுக்கான வருமானால உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல இந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில இருந்தோ இல்லை உள்நாட்டில இருந்தோ அயல் நாட்டில இருந்தோ ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், அவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல வந்து செவ்வாய் சனியுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ அந்த பணங்காசு சம்பந்தப்பட்டது, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடகராசி நேயர்களே. இதே போலதாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசிக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த செவ்வாய் சனி தொழில் அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடியவங்க தினம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும், உயர் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் சினிமா துறைக்கு. அதே போல அரசியல், அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். வருமானம் நிகழ்ந்ததாகவும் நிறைந்ததாகவும் மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும். பொதுவாக கடகராசினியர்களே, உங்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய தேவையில்லாத பயங்களை விளக்குவது சிறப்பை தரும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி, கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே கூட மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியில் நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையிலும் நல்ல மேம்பாடு ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. இதே போல திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்ப்பது தான் சிறப்பை தரும். பொதுவாகவே கடகராசி அன்பர்களே, நாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டா, உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சிறப்பானதாகவே இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, ஒரு பக்கம் ஏழாவது பார்வையாக, ஏழாவது வீட்டிலிருந்து குருவுடைய பார்வை, குருவுடைய அதிச்சாரம் சிம்மத்துக்கு நன்மையை செய்கிறது. அதே சமயத்தில் இது நாள் வரையில் ஆறில் இருந்து வந்த ஆறுக்குடைய சனி பகவான் வக்ரகதி பெற்று அமைந்திருப்பது, இது எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய பத்துக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பத்துக்குடைய சுக்கிரன் பதினோராம் வீடாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பதினொன்றுக்குடைய புதன் பத்தாம் இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அங்கே பத்து பதினொன்று சம்பந்தப்படுது சிம்ம ராசி நேயர்களே. அதனால் சிறந்த தொழிலும், தொழில் மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி நேயர்களே. அப்போ ஒரு பக்கம் சனியுடைய வக்ரம் நன்மை செய்யுது, இன்னொரு பக்கம் குருவுடைய அதிச்சாரம் நன்மை செய்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா
குருவும் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நன்மை செய்கிற பரிவர்த்தனை யோகம் பெற்று 10-11 பாவம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில பொதுவாகவே சிம்மராசிக்கு தொழில் பரவாயில்லைங்க. உண்மையான சிம்மராசி அன்புகளை கேட்கின்ற போது சாமி நான் குறை சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே எனக்கு தொழில் பரவாயில்லைங்க. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், 1,00,000 கோடி ரூபாய்க்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு பிசினஸ் சிறப்பானதாகத்தான் இருக்கும் சிம்மராசினர்கள், இதுதான் உண்மை. ஓகேவா? சரிங்க, சின்ன லோ லெவல் இருந்தாலும் பெரிய ஹையர் லெவல இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வருகிறது சிம்மராசி நேயர்களே. அப்ப இந்த மாதமும் தொழில முன்னேற்றம் இருக்கும், ஆனாலும் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் 10 ரூபாயாவது பாக்கெட்ல வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். லாபம்னு ஏதாவது ஒரு ரூபாயாவது பாக்கெட்ல நான் வந்து ரொம்ப குறைச்சே சொல்றேன். அப்போ லாபம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்ப தொழில், நீங்க எந்த தொழில் செய்பவராக, ஒரு கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஃபேக்டரி கம்பெனி வச்சிருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஷிப்பிங் கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டு ஃபண்ட் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு செயல்படுத்தக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல்ல கோல்டு சம்பந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் பிசினஸ் சம்பந்தப்பட்டது, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கம்பெனி ஃபேக்டரி, உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை மேம்படும், வர்த்தகம் மேம்படும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டே பை டே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுடைய தொழிலில் இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் குறையும் சிம்மராசினியர்களே. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சிம்மராசினிகளை இந்த மாதம் உங்க வேலையே இல்லைன்னா, ஒரு 6 மாதம் ஆகுது, எனக்கு 3 மாதம் ஆகுது, இல்லை 2 வருஷம் ஆகுது, நான் வேலைக்கே போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமையும் சிம்மராசினியர்களே. அப்போ அதுக்கான உங்களுடைய உங்களுக்கான முயற்சிகள் அதிகம் தேவை. முயற்சிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களை எந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் இந்த மாதம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்தவரையிலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ உங்களுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான் மட்டும்தான் பார்க்கணும். பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஒரு செப்பரேட் ஒரு ஜாதகருக்கு பலன் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் தனிப்பட்ட நபருக்கான பலனை குறிப்பிட்டு சொல்ல முடியும், துல்லியமான பலனை சொல்ல முடியும். ஆகவே இந்த அரசியலை பொறுத்தவரையில் அரசியலை ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். நீங்க அரசியலாக இருப்போ, ஒரு அரசியல்வாதிகள்னா அரசியலோடு மட்டும் நிற்க மாட்டாங்க, அது இல்லாமல் ஒரு 20 தொழில் பண்ணுவாங்க வெளியில. அப்ப நீங்க சார்ந்த தொழில், உங்களுடைய களம், உங்களுடைய அந்த அதிகாரம், இது எல்லாமே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உள்ளது சிம்ம ராசி நேயர்களே. ஒரு அற்புதமான மாதம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்க தொழில்ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதி, அதோட பத்துக்குடையவரோட ராகு இணைந்திருக்கிறார், குருவும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான இணைவு. ஸோ இந்த கோச்சாரங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சினிமா துறை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வெளிவராத அந்த உங்களுடைய படங்களாக கூட மீண்டும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். குடுக்கல் வாங்கல், நீங்கள் கொடுத்திருந்த பணம் எங்கேயாவது உங்களுக்கு வெளியில் மாட்டியிருந்து சொன்னாக்கா அது லாக்கான பணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் அதிகரிக்கும், நன்மையை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யார், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிசினஸ், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோட் பிசினஸ் அந்த நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் எடுத்து ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, டிரைனேஜ் கான்ட்ராக்ட், பிடபிள்யூ சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது. நாளுக்குடையவன் 12 வீட்டெல்லாம் அமர்ந்திருக்கிறாரு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா 9 அதிபதி 12 வீட்டில் அமைந்திருக்கிறார். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டால பூமி தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அது சார்ந்த செலவீனங்கள் அதிகரிக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரிலாம், தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள், சத்ருக்கள், அதே போல அரசாங்கம் சார்ந்த செலவுகள், லைசன்ஸ் ரினியூவல் பண்றது, இந்த மாதிரியான விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அது எதிர்காலத்துக்கு நன்மை தருவதாகவும் நிம்மதியை தரக்கூடியதாகவும் தான் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி, இந்த குடும்பம் கணவன் மனைவி இரண்டுமே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கு தேவையில்லாம மனசுல இருந்து வரக்கூடிய மன பயங்கள் நீங்கக்கூடிய மாதம். அதோட இடுதோஷங்கள் ஆகட்டும், மறைமுக தோஷங்கள், மறைமுக பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும் சிம்ம ராசி அன்பர்களே. அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் 5 இடத்துல இருந்து வந்த சனி பகவான் கொஞ்சம் வக்ரகதியை பெற்று 4 பாவத்தை நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். பொதுவா 5 சனி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது அவ்வளவு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு அசுப கிரகம் இருப்பது நீங்கள் செய்த அந்த பாவத்தை குறிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆகையினால 5 தனித்து இருந்த சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசினியர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். அதே போல 6 இருக்கக்கூடிய அதிச்சாரம் பெற்றிருக்கக்கூடிய குரு, 6 இருந்தாலுமே கூட ஒரு அதிச்சார குருவாகவே அமைகிறார். இதுவும் கன்னி ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவரும் உங்க ராசிக்கு 9 வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்போ பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ராகுவோடு இணைந்திருக்கிறார். உண்மையிலேயே கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஏற்படும். நீங்க அது நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அது அமையும். ஒரு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு ஏற்ற அந்த வாய்ப்பு அமையும். ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ப்புகள் அமையும். ஆக ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய உங்க தொழில்காரகன், அதே போல பாக்யஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும், 10 புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். லாபஸ்தானத்துல யார் இருக்காங்க? 3, 8 லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும். 10, 9 பரிவர்த்தனை யோகம் பெற்று 9 சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருப்பதனாலே உங்களுக்கான பெரிய வாய்ப்புகள், ஒரு பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். கன்னிராசி நேயர்களே, நீங்க ரொம்ப நாளா ஒரு மனசுல என்ன கற்பனையை ஏற்படுத்தி காத்திருக்கிறீர்களோ, இந்த இவ்வளவு பணம் நம்ம சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான பிசினஸ் நம்ம பண்ணணும், இந்த லெவல்ல நம்மளுடைய பிசினஸ் இருக்கணும், ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு டார்கெட், அதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய, ரீச் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. கன்னிராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, தனிநபர் வருமானமா இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டில் பிசினஸ் பண்ண, அப்ராட் பிசினஸ் பண்ணக்கூடிய, இல்லை வெளிநாட்டில் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, ட்ரஸ்ட் சம்பந்தமா பண்ணக்கூடியவங்க,
இல்ல ஃபண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில பிசினஸ் நல்லபடியாக இருக்கும், உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் ஆகும், பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாகவும், பெரிய வாய்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற மாதமாக அமைகிறது கன்னி ராசி நேயர்களே. அதே சமயம் விரயங்களும் காத்திருக்குது, கொஞ்சம் கவனமாக. எப்போ பெரிய வாய்ப்பு ராகுன்னு சொல்லிட்டனோ, ராகுனாலினாங்க பயம், பெரிய பெரிய வாய்ப்பு, புரிதுங்களா? அப்போ எப்போ ராகுன்னு சொல்லிட்டோமே அப்பவே மனசுல பயம்னு ஒன்று வந்துடணும், அப்பவே நம்ம ஜாக்கிரதன்றதோ மனசுல வந்துடணும். ஏன்னா மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். மூணுன்றது ஒரு அரை அசுபம், மற்றும் எட்டுங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் 11 வீடாகிய கடகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது மறைமுகமான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைவுகள், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதே போல வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனை. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா, 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க அதிபதியாக, பணக்காரர்கள் நம்ம டாப் லெவல்ல நீங்க இருந்தாலும் சரிதான், கிரக அமைப்புகள் வரும்போது அது உங்களுக்கும் பொருந்தும். அப்ப அதுக்கு உரிய பிராயச்சித்தங்கள் உடனே உங்களுடைய ஹாரோஸ்கோப் கொடுத்து நீங்க ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கேற்ற பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு கன்னி ராசி நேயர்களே. அப்படிங்க எவ்வளவு பெரிய நபராக, பெரிய ஜாம்பவனாக கூட நீங்க இருக்கலாம், நீங்க சொல்லி எல்லாரும் கட்டுப்படக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஆனாலுமே கூட இந்த 8 அதிபதி 3-க்கும் 8-க்கும் உடையவன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு மறைமுக தோஷங்கள் இதேனும், மறைமுக பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள் இதேனும் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட சரி பண்ணிக்கிறது நல்லது, சிறப்பை தரும் கன்னி ராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு சிறப்பானதாகவே இருக்கும், புதிய வேலைகள் உருவாகும். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது 6 மாசமா வேலைக்கே போல, 1 வருஷமா வேலைக்கு போகல, 3 மாசமா வேலைக்கு போகல, இல்ல 3 மாசம் ஆகுது சார் எங்கள் வேலை போயிடுது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. அதே போல வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை அந்த அமையறதுக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ், பிளஸ் அந்த ஜேசிபி இயந்திரங்கள்லாம் செய்யக்கூடியவங்க, லாரி டிப்பர்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஸோ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன டெண்டர், குறிப்பாக இந்த டெண்டர், அரசாங்க டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா வீண் விரயங்கள் ஏற்படும். உங்க இந்த தொழிலுக்கு காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8 கூடையவன் லாபஸ்தானத்தில், கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவ்வளவு சிறப்பானதாகவே இருக்காது. ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்க அது ஒரு முறை ஒப்பீனியன் வாங்கி அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் கன்னிராசி நேயர்களே. அதே போலதாங்க குடும்பம், கணவன், மனைவி, குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லா ஒற்றுமை மேலோங்கும், உறவுகள் மேம்படும். அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. அது நீங்க எந்த மாதிரியான காரணங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எழுதோஷங்களா இருக்கலாம், மறைமுகமான தோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள், வசியம் எதுபட்டதாக எந்த மாதிரியான பிரிவுகளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் உண்டு. ஆகவே அதுக்கான பரிகாரங்களை செய்து கொண்டு மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன், இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களே, கடந்த 2-3 வருஷமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை, தொடர்ந்து பல
பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள். எல்லா வகையிலும் தடைகள், எதை எடுத்தாலும் காரிய தடை, செயல் தடை, சொல் தடை, செயல் தடை, இப்படி எல்லாத்துலேயும் ஸ்ட்ரகிளிங்காகவே இருந்துட்டு வருது. அப்படி இப்போ இந்த ஜூன் மாதம் இப்போ எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். என்னதான் அடுத்து அடுத்து நீங்கள் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றிக்கான அறிகுறி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது தோல்வியே கிடையாது, இது தோல்வியே கிடையாது, இது உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு தான் நீங்கள் மாற்றி தான் யோசிக்கணும். காரணம் என்னென்னா, அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தது, அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரபதியை பெற்று அவர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது அர்த்தாஷ்டம சனி அங்கே வேலை செய்யாது துலாம் ராசிக்கு. அதே போல அஞ்சில் இருக்கக்கூடிய அதிச்சார குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். அதிச்சார குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் வீடான மிதுனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ குருவுக்கும் உங்க ராசிநாதனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. குருமங்கள யோகம், பணங்காசு வரக்கூடிய நேரம், வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல உங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன், இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த அமைப்பை பார்க்கின்ற பொழுது இரண்டு ஏழு சம்பந்தப்படும் போது கூட்டு தொழில் அங்கே சிறப்படையும், ஜாயின்ட் வெஞ்சர் அங்கே சிறப்படையும், பார்ட்னர்ஷிப் சிறப்படையும். அதே போல பணங்காசு கூடும், வரவுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, அப்போ தொழில் துறை எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனியுடைய வக்ரகதிக்கு அப்புறம் துலாம் ராசி என்பர்கள் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. துலாம் ராசி என்பர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரி, பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பத்தாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிசினஸ், கோல்டு பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ், ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, மெயினாக அந்த பணங்காசு சம்பந்தம்னா குரு சுக்கரன், குரு சுக்கரன் யோகம். அப்போ அந்த பணங்காசு சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, அது சம்பந்தமான கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், இப்போ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் சிறப்படையும். தனயோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே. அதே போல துலாம் ராசி என்பர்களே, நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். என்னதான் தனயோகம் இருந்து பண வரவுகள் இருந்தாலும் உங்களுக்கான பேர் புகழ் அது வெளியில வருமா, என்னோட பேர் வந்து ஸ்பாயில் ஆன நேம் வந்து அங்க சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காலம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியாலும் ராகுகேதுவுடைய தொந்தரவாலையும் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுணிவு, ஒரு வீண்பழி அவமானங்கள், இதெல்லாம் கூட கிளியர் ஆகிட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ், திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரெஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃபுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், இதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. ஸோ இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கூட இருக்குமேயானால் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் குறையும். கடனை கொஞ்சம் இஎம்ஐ கட்டுறது அல்லது கடனை அடைக்கிறது, அதற்கான வழிவகை ஏற்பாடுகளை செய்வது, ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம் வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுக்கு, இல்லை ஒரு சொத்தை விற்று இடத்தை விற்று அடைக்கிறது. அப்போது இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே. இதே போலதாங்க வேலை வாய்ப்பு.
அது அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், தனியார் வேலை ஆனாலும் சரிதான், இல்லை வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் பொதுவாக துலாம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் அல்லது இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரியில் வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி வேலைகள் போயிருக்கு, திரும்ப நான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி தருகிறார் உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செய்வதற்கு சமமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் அது வருமானமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், நீங்கள் எந்த சப்ஜெக்டை கையில் எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக, உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவராக உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் மகிழ்ச்சியை வெற்றியை த நம்பிக்கையை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அதே போல இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அர்த்தாஷ்டம சனியிலே தலைகுணிவை சந்தித்திருப்பீர்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானால் பெரிய நான் லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் அதிபதியும் கூட நீங்க சொல்லிக்கலாம், பெரிய ஜாம்புவான் நான் சொன்னா யாருமே எல்லாரையும் நான் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய வெற்றியாளராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஒரு தலைகுணிவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அப்போ அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வதுதான் சிறப்பு துலாம் ராசி. அதுக்கு எப்படி செய்யறது? அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து தான் அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் விமோசனம் உண்டு, மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதே நீங்கள் இழந்த பேர் புகழை மீண்டும் பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி அன்பர்களே. பொதுவாக துலாம் ராசி என்பதிலே நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கொடி துலாம் ராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்பொழுதுதான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாத ராசி பலன் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம காண இருக்கின்றோம். பொதுவாகவே விருச்சக ராசினியர்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி திரும்பவும் இந்த விருச்சக ராசியை கொஞ்சம் ஆட்டி படைக்குது அப்படின்னு தான் நாம சொல்லணும். திரும்பவும் அந்த தொழில் சுமைகள் ஆகட்டும், இல்லை கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், ஃபேமிலி ட்ரபிள் ஆகட்டும், ஏதேனும் ஒரு சுமைகளை, ஏதேனும் ஒரு சண்ட சச்சரவுகளை, அல்லது மனசுக்கு ஒரு மன வருத்தத்தை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? விருச்சக ராசினியர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதுல அமர்ந்திருக்கிறார். அப்போ ராசிநாதன் உங்களுக்கு நன்மையை செய்கிறார். சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன், ஆறுக்குடையவன் இல்ல, உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அதே போல ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ எந்தெந்த செக்டர்லாம் நல்லா இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், எந்தெந்த செக்டர் சிறப்பாக இருக்காது? குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே. அது குடும்பமாக இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரிதான், இல்லை வந்து ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தாலும் சரிதான், அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட்னு ஒன்று வருதோ அங்கே எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஏழாம் பாவத்து ஏழுக்குடையவன் எட்டில் இருக்கார். இப்போதான் புதுசாக திருமண யோகம் பார்க்குறீங்க, பொருத்தம் பார்க்குறீங்கனாக்கா, அந்த பொருத்தம் பார்க்குற இடத்துலையும் திருமண யோகத்திலையுமே கூட தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ தொழிலுக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, கணவன் மனைவிக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் பார்ட்னர்ஷிப்புக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பு கவனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க,
ஆரோக்கியம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கான துல்லியமான பலன்களை தெரிந்து கொண்டு அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, சரி இப்ப எதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தொழில் துறையை பொறுத்தவரையில பத்துக்குடையவன் உங்க ராசிக்கு ஏழாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல சிறப்பு. சோ தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறார், அதனால தொழில் சிறப்பாகவே இருக்கும். அதே போல லாபஸ்தான அதிபதியும் ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், தொழில செய்ய தொழில லாபம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அப்போ ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில தொடர்ந்து பல ஸ்ட்ரகிளிங்ல சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி நேயர்கள். உண்மையிலே தொழிலை குறை சொல்லக்கூடாது சாமி, தொழில் நல்லா தான் இருக்கு, நான் வந்து தொழிலை குறை சொல்லக்கூடாது சாமி, ஆனா என்னுடைய தேவைகள் அங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னுடைய கடன் சுமைகள் பெருசா இருக்கு, அதனால தொழில் நல்லா நடந்தாலும் அதுல வருமானங்கள் வந்தாலும் லாபம் ப்ராஃபிட் வந்தாலும் அழுந்து எடுத்து இந்த கடனை அடைக்க முடியல, அதனால நான் வந்து ஸ்ட்ரகிளிங்ல திகச்சு போய் நிக்கிறேன். இதுதான் உண்மை. சோ பிசினஸ் நல்லபடியா இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். விருச்சிக ராசினியர்களே, மகிழ்ச்சியான செய்தி இது தருகிறது. பத்துக்குடையவன் பலம் பெற்றிருக்கிறார். பத்துக்குடையவன் உங்க ராசியை பார்க்கிறார். பதினொன்னுக்குடையவனும் உங்க லாபஸ்தான அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசிநாதனும் உங்க ராசியை தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார். இந்த கிரக அமைப்பு விருச்சிக ராசிக்கு ஜூன் மாதம் நன்மையை செய்கிறது. இதே போலதாங்க வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு எப்படி எனக்கு வேலை கிடைக்குமா? விருச்சிக ராசியாக இருப்பீர்களே, ஆனால் இந்த நவம்பர் மாதம் வேலை போயிருக்கலாம், அல்லது இந்த பிப்ரவரி மாசத்துல முன்ன பின்ன வேலை போயிருக்கலாம், அல்லது ஆறு மாசம் ஆகுது செப்டம்பர் மாசத்துலேருந்து நான் வேலைக்கு விலையே கிடைக்கல சாமி, விலைக்கே போகாமல் இருக்குன்னு சொல்லலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு தொந்தரவுகள், இடர்பாடுகளுக்கு மேலதிகாரியுடைய தொந்தரவுகள் இருக்குது, ஒரு கார்னர் பண்ணுறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெகக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க, ஆத்தரைஸ் பண்ண மாட்டுறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இப்போ இந்த அடிமை தொழிலை பொறுத்தவரையிலே, உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே, நீங்கள் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், நல்ல ஒரு ஹையர் லேங்க் ரேங்க்ல நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரிதான், அப்போ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைந்து ராசியை பார்ப்பதனால உங்க வேலையில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும். வேலை இல்லாதவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. விருச்சிக ராசினியர்களே, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமின்னு அப்படி யாராவது கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர், யார் யாரு, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, கொள்குவாரிகள் பிளஸ் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ சம்மந்தப்பட்டது, ரோடு கான்ட்ராக்ட், நேஷனல் ஹைவேஸ் பண்ணக்கூடியவங்க, டிரைனேஜ் அது மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க, அப்போ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடியதாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். விருச்சிக ராசினியர்களை, எப்படி இது? ஏன்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு நாயகனே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவர் ஐந்தாம் ஒன்பது திரிகோண தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதனால நிச்சயமாக இந்த பூமி சார்ந்த தொழில்கள் மேம்படும். இதுல இருந்து வரக்கூடிய கடன் சுமைகளாக இருக்கட்டும், அல்லது வந்து லோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, அப்ரூவல் சம்பந்தப்பட்டது, பர்மிஷன் சம்பந்தப்பட்டது, பர்மிட் சம்பந்தப்பட்டது, எனி ப்ராப்ளம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகிட்டு பில் பேமெண்ட்ஸ் வந்து சேர வேண்டிய பணங்காசு சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல், அந்த டிரான்சாக்ஷன் ரொட்டேஷன், ஸோ இது எல்லாமே சரியாகி நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலைக்கு உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பை
இந்த ஜூன் மாதம் பெற்றுத்தருகிறது விருச்சக ராசி நேயர்களே. இதே போல தாங்க காதல் திருமணங்கள் ஆகட்டும், இல்லை வந்து நான் லவ் அந்த ஃபெயிலியர் ஆகட்டும், திருமண தடைகள் ஆகட்டும், அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கூட வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஸோ இந்த ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக தனுசு ராசி நேயர்களே, இப்போ தான் மீண்டும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக்டவுன்லாம் அறிவித்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்புகின்ற வகையில் தனுசு ராசிக்கு எல்லா வகையிலும் அது வந்து ரொட்டேஷன் ஆகட்டும், ஃபண்டு டிமாண்ட் ஆகட்டும், தொழில்துறை ஆகட்டும், எல்லாமே திரும்பவும் கேள்விக்குறியாக அமைகின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் என்ன, இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி என்பதே தொடர்ந்து ஏன் இந்த தொந்தரவுகள் வருது, ஏன் சாமி தனுசு ராசிக்கு மட்டும் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியை பெற்றிருக்கிறார். அவர் உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அது சார்ந்த பயம் உங்க மனசுல நிலையாக இருக்கும். அந்த பயம் வரணும்னா என்ன வேணுங்க, அதுக்கு ஏற்ப சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும், அமையணும். அப்ப அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதானே உங்களுக்கு மனசுல பயம் இருக்கும். இதைத்தான் நடந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசி நேயர்களே. அப்ப பொதுவாகவே தனுசு ராசி நம்மளுக்கு மனசுல ஒரு நிலையான எதிர்கால பயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கரெக்டான வார்த்தை, எதிர்கால பயம் நிலை கொண்டிருக்கிறது தனுசு ராசி என்பர்களுக்கு. நீங்க எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை ஃபியூச்சர் கன்ஃபியூஷன்ஸ் அது வந்து நிச்சயமா இருக்கும். காரணம் என்னன்னா, சனியுடைய வக்ரகதி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கும். இந்த நிலையில் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இப்போ உங்களுடைய ராஜநாதன் ரெண்டுலேருந்து வக்ரகதி பெற்று வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அங்கே அடிபட்டு போச்சு. உங்களுடைய ராஜநாதன் வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவானுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அதே போல ராசிக்கு ஏழு கூடையவன் ஆறாம் பாவத்திலும் ஆறு கூடையவன் ஏழாம் பாவத்திலும் அமர்ந்திருக்கிறார். ஆறு ஏழு சம்பந்தப்படுது. ஆறு ஏழு, ஆறு கூடையவனும் ஏழு கூடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அஞ்சு பன்னெண்டு கூடையவன் செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசி நேயர்களே, ஐந்தாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ பன்னெண்டு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் உடனடியாக அது சரி பண்ணிக்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குமே, ஆனால் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு. இல்லை ஆல்ரெடி ஒரு இருக்கு சாமி இஷ்யூஸ் இருக்கு, நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, இல்லை மருத்துவம் போயின்னு இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கு, அப்போ அது சம்பந்தமான விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கன்ஃபியூஷன் சொன்னேன், அதே போல மனசில் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், எட்டு சம்பந்தம் எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டாலே கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், இதுதான் காரணம்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு போட்ட கன்ஃபியூஷன் எனக்கு குழப்பங்க. உங்களால டிசைட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் கன்ஃபியூஷன். அப்ப எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படும் போது தனுசு ராசி நேயர்களே மனசுல தேவையில்லாத பயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா ஒரு பெரிய லெவல ஹையர் லெவல இருக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு, இந்த தொழில் போட்டிகளா இருக்கிறவங்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அது சம்பந்தமான மறைமுக பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், சில இடங்கள் வைப்பு தோஷங்கள், இந்த மாதிரிலாம் கூட கணவன் மனைவி ஒற்றுமையில இந்த மாதிரி இடங்கள், ஏன்னா ஏழு சம்பந்தப்படுது. அப்போ உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகக்கூடியவங்க, ஒரு நல்லா ஒத்துருக்குது புரிஞ்சு நடந்துக்கூடியவங்க, இவங்களெலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அதில் காதல் திருமணங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஏதேனும் ஒரு தடைகள், அப்போ இவங்களெல்லாம் கூட மனசில் இவங்களுக்கு எதேனும் வச்சுருப்பாங்களோ, இவங்களுக்கு எதேனும் நடந்திருக்குமோ, இவங்களுக்கு எதேனும் கொடுத்துருப்பாங்களோ, அந்த மாதிரியான பயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் உடனடியாக பிராயச்சித்தம் செய்து கொள்வது, பிறகு உங்களுடைய சார்ட்டை கொடுத்து அதை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் தனுசு ராசி நேயர்களே.
தனுசு ராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு யாராவது கேட்பீங்கன்னா நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி? எல்லாம் ஓகே. தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே, இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். காரணம், பத்தாம் அதிபதி உங்களுடைய புதன் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக உங்க ஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு. அதனால தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழில் நல்லபடியா நடக்கும், தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் நல்லபடியா இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும், கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அது எந்த வேலையாக, அது பிரைவேட் ஜாபோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், நல்லா ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே ஒரு மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, இங்கே ஒரு சிஇஓ லெவலில் இருக்கக்கூடியவங்க, நிறைய அதுக்கு மேலே ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள். அப்போ உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பற்றிய கவலைகள் உங்கள் மனசில் இருக்கும். அதே போல் இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு டெவலப்மெண்ட்டு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு தங்களுடைய வேலையை காப்பாற்றுகிறது பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் அதிக கவனம் தேவை தனுசு ராசி நேயர்களே. புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமா இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடையாது. ஆணோ பெண்ணா எவராக இருந்தாலும் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அதே போல சினிமா, அரசியல் இவ்விரண்டுமே இந்த ஜூன் மாதம் சிறப்பானதாகவும் கை கொடுக்கக்கூடியதாகவும் வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும். சினிமா துறையும் அரசியல் துறையும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இந்த துறை சார்ந்தவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு எட்டுல அமர்ந்திருக்கிறதுனால உங்க தொழில கொஞ்சம் கவனமாக இருங்கள். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்க சாட்டை, உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பை தரும். பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். சோ இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். இந்த கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிறார். அவரால் நல்ல ஒரு சிறந்த வலிமையான நிர்வாகத்தை இப்போ தற்சமயம் செய்ய முடிய, ராசிக்கு செய்ய முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். அதே போல மகர ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு ஐந்து குடையவனும் ஆறு குடையவனும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அப்ப அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை பெறுவது சிறப்பு, ஆனால் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை பெறுவது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. அதே போல பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு. விரயஸ்தான அதிபதி மூணு பன்னெண்டு கூடையவன் தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டில் இருப்பதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே போல உங்க ராசிக்கு நாலு குடையவன் லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய நாலுக்கும் பதினொன்னுக்கும் உடையவன் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். இது ஒண்ணுதான் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் மகர ராசி நேயர்களே. அப்ப இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கும் ஏறக்குறைய இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நாலுக்கும் பதினொன்னுக்கும் முடிய செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்தில் அமர்ந்து
அவர் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அந்த இடத்துல லாபஸ்தான அதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார், ஆனாலுமே கூட நீச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ மகர ராசி அன்பர்களே, இந்த மாசத்தை பொறுத்தவரையில், ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் மிதமான மாதமாக இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில நார்மலான கிராஜுவலான பிசினஸ் இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில நீங்க ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்களா, இருக்க ஷாப்ஸா இருக்கலாம், பெரிய சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷோரூம்ஸா இருக்கலாம், அதே போல கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தம் அந்த ஃபண்ட் டிரான்ஸ்பர் வெளிநாட்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டர் சம்பந்தப்பட்டவங்க, எனி எந்த தொழில் கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனியா இருக்கலாம், பெரிய கம்பெனியா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அப்போ அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறான். அப்ப தொழில் சார்ந்த விஷயத்துல, உங்க பிசினஸ் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். உங்க தொழிலுக்கு கொஞ்சம் நீங்க ஒரு புதிய மிஷின் வாங்குறதுக்காக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், எனி ஒன், உங்க பிசினஸ்க்காக. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா புதிய லோனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்ல ஒரு புதுசா ஒரு ஆர்டர் எடுக்கலாம், அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு ரொட்டேஷன் வாங்கலாம். இப்படியாக தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவே அமையும். ஆகையினால அந்த செலவீனங்களை கட்டுப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனா வியாபாரம் எப்படி சாமி இருக்கும், தொழில் சிறப்பாகவே இருக்கும், அது ஒன்றும் குறைய இருக்காதுங்க. ஏன்னா அவங்க பரிவர்த்தனை யோகம் பெற்ற பத்துக்குடையவன் பரிவர்த்தனை ஆன காரணத்தினாலே தொழில் எப்பொழுதும் போல கிராஜுவலா நார்மலான பிசினஸ் இருக்கும், அன்றாட பிசினஸ் இருக்கும், தேவைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்ப தொழில கவனமாக இருங்கள் என்பது ஒரே வார்த்தையாக அமையும். அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், நீங்க இது அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. பத்துக்குடையவன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நீங்க செஞ்சிருக்கிற வேலை இல்லாம வெளி ஊர்ல கிடைக்கலாம், இல்ல வெளி நாட்டுல கிடைக்கலாம், வெளி மாநிலத்துல கிடைக்கலாம், கொஞ்சம் தள்ளி கிடைக்கலாம், இல்ல தினந்தோறும் போயிட்டு வர மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற வகையில அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். அப்போ மாறுபட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு, அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல தான் கிடைக்கணும், இந்த இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்வேன் நீங்க சொல்லக்கூடாது. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி அளவு இடமாற்றங்களோடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கிடைக்கிற வேலையை ஃபர்ஸ்டா அக்செப்ட் பண்ணி அதை நல்லபடியாக செய்யுங்க. இல்லை ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஊர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க, போயிட்டு வாங்க. இடமாற்றங்கள் இருக்கும். அப்போ இது எனக்கு வேணாம் சாமி, அப்போ உங்களுடைய ஜாதகத்தை கொண்டுதான் நம்ம இதை எப்படி தடுக்க முடியும், அதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத உங்களுக்கான பலன்களை, நம்மளுடைய அதுக்கான பரிகாரங்களை, பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே மகர ராசி என்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக இல்லை. அப்போ உங்களுக்கு பொருந்தனம்னா உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே.
அதே போல பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை தேவை மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கு. அரசியல் துறைக்கு எப்படி இருக்கும்? அரசியல் துறை சிறப்பானதாகவே இருக்கும். உங்க ராசியில உச்சம் பெறக்கூடியவத்தனுடைய உச்ச வீட்டை பார்க்கிறார். எப்பெல்லாம் எந்த கிரகம் நீச்சம் அடைகிறதோ அப்பெல்லாம் அந்த கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எந்த கிரகம் நீச்சம் அடைகிறதோ, நீச்சம் அடையும் போதெல்லாம் அந்த கிரகம் தன் உச்ச வீட்டை பார்க்கும். அதே போல அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், சிறப்பான மாதம், வலுவான மாதமாக, வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது மகர ராசி நேயர்களே. இதே போலதாங்க சினிமா துறை. சினிமா துறையும் இந்த ஜூன் மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். என்னதான் லாக்டவுன் அது எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியதாகவே இருக்கும். மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கும் நீங்களும் ஒரு முறை உங்களை பர்த்து சாட்டை கொடுத்து அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா குடும்பம், கணவன் மனைவி. குடும்பம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி எப்படி இருக்கும்? குடும்பம் குடும்பத்தை பொறுத்தவரை ஃபேமிலி நல்ல ஒற்றுமையை மேலோங்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவியில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். மறைமுக தோஷங்கள், மறைமுக பிரச்சனைகள், இடுதோஷங்கள், மருந்து, என்ன வேணாலும் மறைமுக பிரச்சனைகள் இருக்கலாம். அது எல்லாம் சரி பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் சேர்ந்து வாரத்துக்கான வாழ்க்கை வழிமுறைகள் உண்டு. அதை நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன். ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பராசி நேயர்களே ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்காதா, ஏதேனும் ஒரு நல்லது நடந்துடாதா, அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு மேஜிக் கூட நடக்காதா, ஒரு அதிசயங்கள் நடக்காதா என்று மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கான தேவைகள் அதிகரித்திருக்கிறது, உங்களுக்கான தேவைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி அவர் பயணம் மேற்கொள்கிறார். அதே போல கும்பராசி நேயர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய, கும்பத்தில் இருக்கக்கூடிய அதிசார குரு. அப்போ இதுவும் ஒரு காரணம். அதே போல மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்துக்குடையவன் ஆறுல மறைஞ்சிட்டாருங்க. பத்துக்குடையவன் ஆறுல மறைஞ்சிட்டாரு, நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அதே போல ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும், ஐந்தாம் அதிபதி நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆறுக்குடையவனோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப எங்க போனாலும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படுது. தொழில்காரகன் தொழில் ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் அங்கே நீச்சமடைந்து ஆறாம் பாவத்திலே மறைந்து விட்டார். அப்போ கும்பராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. கும்பராசி நேயர்களே எப்போ இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அதிலிருந்தேவும் இன்னும் கூட நம்ம மாதத்தை கணக்கிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போன செப்டம்பர் மாதத்திலிருந்தே கும்பராசிக்கு ஓரளவுக்கு மிதமான மாதமாகத்தான் இருந்து வருது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா ஏற்ற இறக்க அப் அண்ட் டவுன்ஸ் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பா அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது, பண பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களே. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதிக்கு அங்கே நீச்சமடைந்து ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே
மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிசினஸை பொறுத்தவரையிலே மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்களே நேரடியாக நின்று களம் காண்பதுதான் சிறப்பு. நீங்களே நேரடியாக உட்காந்து பேனா பேனா பேப்பரை எடுத்து நீங்க கணக்கு போடுறது தான் சிறப்பு. நீங்க எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழில்துறையா இருக்கலாம், ஒரு சின்ன சுயதொழிலாக இருக்கலாம், ஒரு ஒரு ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், பெரிய வெளிநாட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டது, அதுக்காக அது சார்ந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டர் சம்மந்தப்பட்டவங்க, அதனால கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழிலை பொறுத்தவரையில் தொழிலை அதிக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும், மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கற்றுத்தருகிறது கும்பராசி நேயர்களே. இதுதான் உண்மை. சரி, அதே போல கும்பராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் அடுத்ததா, அதுதான் பெருசா இருக்கும். கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் தலைதூக்க ஆரம்பிக்கும். கடன் கொடுத்தவங்க கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், இல்லை கொஞ்சம் அசலையே எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்கள், அதை கொஞ்சம் சமாளிக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு இறை சக்தி, ஆலய வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசினியர்களே, கடன் சுமைகளை சமாளிப்பீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இஷ்யூஸ். ஏன்னா ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். ஆறுல யார் இருக்காருங்க, உங்க மூணுக்குடையவன் இருக்கிறார். அப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க சாமி, ஒரு செக்அப் போய்கிட்டு இருக்கேன். கால் சம்பந்தப்பட்டது, முட்டி சம்பந்தப்பட்டது, எலும்புகள் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆரோக்கிய குறைவுகள் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறதோ அல்ல அதுக்கான வீண் விரயங்களாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா மாத்திக்கிறது சிறப்பு. ஸோ மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை ஆரோக்கியத்திற்கு நல்ல வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், நீங்க எந்த இடத்துல வேலை செய்பவராக இருந்தாலும் இல்லை எங்க இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேலை செய்யற இடத்துல சுத்தி அந்த போட்டிகள் நிறைந்திருக்கும். ஏன்னா 6-8 சம்பந்தப்படுது, 3-12 சம்பந்தப்படுகிறது. அப்போ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள், மறைமுகமான பயம், இதெல்லாம் கூட கும்பராசிக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யற இடத்துல பிரஷர் இருக்கும், அல்லது ஒரு ஸ்ட்ரகிளிங், தடுமாற்றங்கள், ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். அதே போல வேலை செய்யற நீங்க செய்யாத குற்றத்துக்கு கூட உங்க பேரை நேம் அங்க யூஸ் பண்ணலாம், நேம் ஸ்பாயில் ஆகலாம். ஒரு வீண்படி அவமானங்கள், தலை குனிவு, இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சு ஆகினால வேலை செய்கிற இடத்துல அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி நேயர்களே. அது எந்த வேலையா, அதே போல நீங்களாவது பரவாயில்லைங்க, ஒரு உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர், ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, தனியார் வேலையாக பிரைவேட் ஜாப் இருந்த ஒரு சிஇஓ, அதுக்கு மேல ஒரு சேர்மன், அதுக்கு மேல ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதுக்கு மேலே ஹோம் செக்ரட்டரி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள், கையெடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாக்குறுதிகள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது, நேரத்தை சரியாக மாற்றிக்கொள்வது தான் சிறப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசினியர்களே. பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு யாராவது கும்பராசி நபர் கேட்பார்களே, ஆனால் நிச்சயமாக கிடையாது. அப்போ உங்களுக்கு பொருந்தணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரம் நடக்குது, நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் கும்பராசி நேயர்களே. இதே போலதாங்க அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சூரியன்
நாலாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே அந்த தேவையில்லாத வாய் வார்த்தைகள் அல்லது வாக்குறுதிகள் இதெல்லாம் கூட கையெழுத்துகள் இதெல்லாம் கூட பிரச்சனைகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒளிபரப்பக்கூடிய விஷயங்களில் டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் சினிமா துறை சிறப்பானதாகவே இருக்கும். சினிமாவில் இருக்கக்கூடியவங்க முதலீடுகள் சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆணோ பெண்ணோ உறவு முறைகளை கொஞ்சம் கவனமாக, அதாவது சினிமா துறைகளுங்க உறவு முறையில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் ட்ரபுள்ஸ் வறுமையானால் உடனடியாக நீங்கள் ஆர்எஸ்க்கு கொண்டு வாங்க, நம்ம அட்வைஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நான் பூமிக்காரகன் நிச்சயமாக இருக்கார், அதனால் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தாங்க ஃபேமிலி ப்ளஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதுக்கு உரிய பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வதுதான் சிறப்பான வழியாக இருக்கும், மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வழியாக இருக்கும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், ஜூன் மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். பொதுவாகவே மீனராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன் பார்ப்பதற்கு முன்பாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு 12 வீட்டில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ராசிநாதன் அதிசாரம் பெற்று அதிகாரம் பெற்றாலும் செயல்பட முடியாத விரயத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே 12 பாவத்தில் வந்து அமர்ந்துட்டார். அதே போலதாங்க தொழில் காரகனும் அவரே. அந்த தொழில் காரகனாகிய குரு பகவான் 12 வீட்டில் வந்து அமர்ந்துட்டார். அப்போ விரயஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் ராசிநாதனும் தொழில் அதிபதியும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல 3-4 உடையவன், 3-4 உடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். 6 இருக்காங்க 3 பாவத்தில் இருக்கிறாரு. அதே போல 2-9 உடையவன் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் யாருங்க, 2-9 உடைய செவ்வாய் பகவான் 5 பாவத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப தொழில் ஸ்தான அதிபதி அதே போல ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்க லாபஸ்தான அதிபதியோ அவர் அங்கே வக்ரகதி பெற்றிருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்துதான் நாம வந்து ஜூன் மாத ராசி பலனி மீனராசிக்கு சொல்ல முடியும். மீனராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கோ அது தொடர்ந்து நடக்கும், அதுல கை வைக்க மாட்டார் சாமி. கிரகங்கள் நீங்க ரெகுலரா உங்களுக்கு என்ன தொழில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கோ அந்த தொழில் தடைபடாது. ஆனால் அந்த செய்த தொழில உங்களுக்கான முதலீடுகள் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது அந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வாய்ப்புகளை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. மீனராசி அன்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு 10 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிப்காட்டா, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட், சின்ன கடைங்க, கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல், ஹோல்சேல் பிஸ்னஸ், வெளிநாட்டு அந்த ஃபண்டு ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய ஆடிட்டர்ஸ், ஹெல்த் சம்பந்தப்பட்டது, மார்க்கெட்டிங், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில நார்மல் பிசினஸ் கட்டாயம் இருக்கும், அதுல குறை வராது. அதே சமயத்தில் தொழில உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களே, ஒரு கம்பெனியா இருந்தா ஒரு மிஷின் வாங்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே போல மீனராசி நேயர்களே, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், உங்களுக்கான கடன் சமயம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ
கடன் வாங்கும் போது உங்களுக்கான லிமிட்டை தாண்டாம இருப்பது சிறப்பு. அப்படி இல்லைன்னா அந்த கடன் பெரிய கடனா இல்லாம ஒரு சின்ன உங்களுக்கு லிமிட்டுக்கு ஏத்த மாதிரி பொதுவா கடன் தவிர்ப்பது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, லாபம் இருக்குமா சாமி? அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா கடன் பிரச்சனை இருக்குது சாமி, கடன் பிரச்சனைகள் இருக்குது என்ன சுத்தி, எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமா மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் லாபம் குறைவானதாகவே இருக்கும். தொழில்துறை சிறப்பானதாகவே இருந்தாலும், பிசினஸ் நல்லபடியா இருந்தாலும், டிரான்சாக்ஷன் நல்லபடியா இருந்தாலும், ரொட்டேஷன் நல்லபடியா இருந்தாலும், வரக்கூடிய ப்ராஃபிட்டே இருந்தாலும், எக்ஸ்பென்சஸ், எதிர்பாராத செலவுகள், அன்னைக்கு நம்ம டக்குன்னு ஒரு வண்டி சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அப்ப எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய லாபத்தை ஈடுகட்டும். அப்போ அங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடன் சுமைகள் இஎம்ஐ சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஆகவே கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால செலவீனங்களை கண்ட்ரோல் செய்வதுதான் உங்களுடைய நிர்வாக திறமையாக இந்த மாதம் இருக்கும். மீனராசி அன்பர்களே, தொழில்துறைக்கு இதுதாங்க. அப்ப கடன் பிரச்சனை கவனமா பார்த்துக்கணும், விரயத்தை குறைச்சிக்கணும், லாபத்தை மிதமாக்கிக்கணும். அடுத்து போயிடலாம். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோ செய்யற வேலையை காப்பாத்திக்கிறது சிறப்பு. புதுசா வேலை கிடைக்குமா? புதுசா வேலை கிடைக்கும்னா ஒரு ரெண்டு மாசம் வேலைக்கு போகாம இருக்கு, ஆறு மாசமா வேலைக்கு போகாம இருக்க, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவன் பன்னெண்டாம் வீட்டில் அமைந்தாலும் அதிச்சாரம் பெற்று அமைந்திருக்கிறார். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணாலும் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அது ஆணோ பெண்ணோ, பிரைவேட் ஜாபோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ. ஸோ ஜாபை பொறுத்தவரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அட் த சேம் டைம் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதும் உண்டு. அதே போல் ஒரு உத்தியோகம் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரைவேட் ஜாப் வந்தால் ஒரு சிஇஓ லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணலாம், அல்லது தன்னுடைய நேம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும் அதுக்காக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், அல்லது அதே போல் கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னாக்க அது ஒரு பெரிய ஹோம் செக்ரட்டரி அந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே தங்களுடைய ஒப்பந்தங்கள், கையெழுத்திடுதல், வாக்குறுதிகள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பை தரும். மீனராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், இந்த தொழில் ஏற்றுமதியை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா அரசியலை சார்ந்தவர்கள், அரசியல் நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு சனி தொடர்பு, குரு சனி தொடர்பு, குரு ராகு தொடர்புலாம் இருக்கிறதுனால நிச்சயமா சினிமா அது அரசியல் துறை கை கொடுக்கும். அதே போல சினிமா துறையும் மேம்படும். என்னதான் உங்களுக்கு இந்த லாக்டவுன் ப்ராப்ளம், கட்டுப்பாடுகள் நிறையவே இருந்தாலுமே கூட சினிமா துறையை பொறுத்தவரை ஓரளவுக்கு கிராஜலா பழைய நிலைமைக்கு போகாம தூண் தப்பிக்கிற மாதிரி உங்களுக்கான வருமானம் வரக்கூடியதாக, சிறிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூன் மாதம். மீனராசி அன்பர்களே, அதே போலதாங்க பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட், நேஷனல் ஹைவேஸ், டிரைனேஜ் மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ், ஸோ இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிதமான மாதமாகவே இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், மறைமுக எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், இடதோஷங்கள், ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் குணம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை, உரிய பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன மன கஷ்டங்கள், சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி நமக்கு நேரம் சரியாக நம்ம கரெக்டாக இருக்கணும்ன்றதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டோடு நடந்துக்கணும். அப்படி இருப்பீர்களே ஆனால் பிரிந்த கணவன் மனைவியை கூட புரிஞ்சு மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அப்படிலாம் நடந்துருத்த சாமி,
நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் பதில் சொல்ல முடியும். பொதுவாக மீனராசி அன்பர்களே, நாம் சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு யாராவது கேட்பார்களே, ஆனால் உங்களுடைய பர்சனல் சார்ட், உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள், உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக எந்தாங்க சாமி இந்த இடத்துல இருக்கு, நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.